தேர்டாங்கிள் நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் முதல் முறையாக என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் ஷேர் பண்ணுற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயம் நமக்காக காத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயமும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் இருக்கா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இது புதுசாகவே இருக்கும். அதாவது வானவில், நம்மளுக்கு தெரியும் ஏழு நிறங்களில் உள்ள வானவில், இந்த வானவில் மாதிரியே வானவில் நிறத்துலேயே மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரெயின்போ ட்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெயின்போ ட்ரீ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ரெண்டு விஷயங்களை வாங்க பார்க்கலாம். இந்த மரத்துடைய பெயர், உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகாலிப்டஸ் டெக்லூட்டா. என்னன்னா இவன் வந்து யூகாலிப்டஸ் மரத்தை பற்றி பேச போகிறானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வரிசையில் வர்ற ஒரு ஸ்பீஷீஸான ஒரு மரம், ஒரு விதமான ஒரு மரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மரம் பேர் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூகாலிப்டஸ் டெக்லூட்டா. ஸோ இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ட்ரங்க்கு அதாவது தண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ கலரில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது பர்பிள் நிறம், ஆரஞ்சு நிறம், ப்ளூ நிறம், க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன், ரெட்டிஷ் ப்ரௌன், இந்த மாதிரி கலர்லாம் இருக்கும்போது பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரோ ஒருத்தங்க பெயிண்ட்டு அடித்த மாதிரியே, ஒரு ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வந்து செவத்தில் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மரம் எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வளரும். அதாவது கிட்டத்தட்ட வருஷம் முழுவதும் மழை பெய்கிற இடமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது வந்து வளரும். ஆஃப்ரிக்காலேயோ இல்லை இந்தியாவிலையோ வளரத்துக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் பார்க்கலாம், ப்ளஸ் இந்தோனேஷியாவில் நம்ம இந்த மாதிரி மரங்களை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஹவாய் தீவுகள்லேயும் இந்த மாதிரி மரத்தை நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கோல்டஸ்ட் கண்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளோரிடாலேயும் இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம். சில பார்ட் ஆஃப் கனடாலேயும் நம்ம இந்த மரத்தை வந்து பார்க்கலாம். இதோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த தோல், அதாவது பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலராக இருக்கும். ஸோ இது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே வந்து யூகாலிப்டஸ் மரத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு அதோடைய தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தடியாக இருக்கும், ப்ளஸ் வலுவலன்னு இருக்கும், ப்ரௌன் கலரில் வந்து தோல் வந்து உரியும். பட் இந்த மரம் அப்படின்னா தோல் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் உரிஞ்சாலும் அடுத்து வர லேயர் பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ கலரில் இருக்கும். ஸோ விதவிதமான கலராக இருக்கும். அதுதான் இந்த மரத்தில் இந்த ஸ்பீசிஸ் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மரம் எவ்வளோ ஹைட் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறனால ரெயின் ஃபாரஸ்ட்லேயே இருக்கிறனால இதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மரங்க. இது கிட்டத்தட்ட 90-100 meters இந்த மரம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மரத்தில் இந்த ட்ரங்க் பகுதி இருக்கு பாருங்கள், தண்டு பகுதி இருக்கு பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 95 inches டயமீட்டர் வந்து இருக்கும். அதோடைய மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 95 inches டயமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மரத்தோடைய பட்ரீஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே இந்த மரத்து கீழே இருக்கும் பார்த்தீங்களா, தண்டு இந்த ட்ரங்க் வர இடம் தான் கீழே மூடு இருக்கும் பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 meters அளவுக்கும் இதோடய வேர்கள் வந்து வெளியே தெரியும், வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதோடய லீவ்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 inches அளவுக்கு நீளமாக இருக்கும். நம்ம எப்படி நார்மலாக வந்து யூகாலிப்டஸ் மரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி லீவ்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த லீவ்ஸும் இருக்கும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இந்த ஸ்பீசிஸில் வர, இந்த யூகாலிப்டஸோட ஸ்பீசிஸில் வர மாதிரி தான் இதுக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பூ, சின்ன பூவில் நம்ம பார்க்க முடியுது. கனிகளும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ரௌன் கலர் கனிகளை நம்மளால் பார்க்க முடியுது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மல் யூகாலிப்டஸ் மரத்தில் வந்து வர ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் சின்ன சின்ன புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு உதவும். ஸோ இதுலேருந்து வர ஆயில் ஏதாவது உதவுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து வரது. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நார்மல் ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுவும் சின்ன சின்ன காயின்காரம், ஆனால் ரொம்ப எடுக்கக்கூடாது, அதிகமாக எடுத்தால் இது பாய்சன் ஆகும், உடம்புல வந்து ரெட் கலர் ரேஷஸ் வரும் அப்படின்னு டாக்டர் வந்து இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த மரம் முதல் மரம் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் மூலியமாக தான் இப்படி ஒரு மரம் இருக்கிறதே வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ல் லூட்விக் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து 1850 அவருடைய ஒரு புக்கில் வந்து இந்த மரத்தை டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஸோ அதன் மூலியமாக தான் நம்மளுக்கு இப்படி ஒரு மரம் இருக்குது, இப்படி ஒரு ரெயின்போ ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. முக்கியமாக இந்த மரம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தான் காணப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ லெவல்லேருந்து ரொம்ப கம்மியாக கீழே இருக்கிற வந்து தீவுகள். ஸோ இந்த இடத்துல தான் இந்த மரத்தை பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் இவங்க இன்னொன்று கிடச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சீ லெவலுக்கு கீழே, அதாவது 1800 meters கீழே இருக்கிற இடங்களில் தான் இந்த மரம் அதிகமாக வளருது. அதுவும் இல்லாமல் அதிகமாக மழை பெய்கிற இடத்துலையும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க.
எப்படி வந்து இந்த கலர்ஃபுல்லான நமக்கு தோற்றம் வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும், ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா கேம்பியம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த லேயருக்கு பின்னாடி வந்து திக்காக ஃபார்ம் ஆகும், நிறைய சின்ன சின்ன செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி, அதாவது இந்த பார்க், இந்த ட்ரங்க்குக்கு மேலே முன்னாடி இருக்கிற அந்த தோல் தான் பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபார்ம் ஆகும், இதில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, மரம் வளரும் போது இந்த செல்ஸ் எல்லாம் வெளியே வர தொடங்கும். ஸோ வெளியே வரும்போது காற்று படும் போது இதோடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீயில் வந்து க்ரீன் கலரை கொடுக்கறது பார்த்திங்கன்னா குளோரோஃபில் தான். ஸோ இந்த குளோரோஃபில்லாம் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த கேம்பியம் செல்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த கேம்பியம் செல்ஸ் என்ன பண்ணுனா இந்த பார்க் லேயருக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இந்த பார்க் லேயருக்கு பின்னாடி இன்னொன்று இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் கொடுக்கறதுக்கு இந்த குளோரோஃபில் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப திக்காக வந்து ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம முக்கியமாக ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த பார்க், அதோடைய மேல் தோட்டம் பார்க் வந்து உரியும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் தெரியும். ஸோ அது காலப்போக்கில் இந்த காற்று பட்டுப்பட்டு தான் இந்த குளோரோஃபில் என்ன ஆகுனா டிப்ளிஷன் ஆகி, அதாவது குறையும் இதோடைய கலர். இந்த குளோரோஃபிலோடைய தன்மையை அது இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதோடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பச்சை வந்து அப்படியே ப்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன், அப்புறம் வந்து கடைசியில் ப்ரௌனாக மாறி அதோடைய லாஸ்ட் லேயராக அந்த ட்ரங்கில் அந்த ப்ரௌன் மாதிரி தொங்கிட்டு அது கடைசியில் அது வந்து கீழே விழும். ஸோ இது கீழே விழும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா புது லேயர் வந்து திருப்பி அங்கே ஃபார்ம் ஆக தொடங்கும். ஸோ இப்படி தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பியம் செல்ஸ் காற்றோட சேர்ந்து இந்த விஷயத்தை, இந்த ரெயின்போ கலரை வந்து நம்ம கண்ணுக்கு விருந்தாக காட்டுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல, எப்போவுமே மழை பெய்கிற இடத்துல, கிட்டத்தட்ட வருஷம் முழுவதும் ஒரு முக்கால் வாசி மழை பெய்கிற இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இந்த மரம் வந்து வளரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா 20-22 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மரத்தால் ரொம்ப பெருசாக வளர முடியும். ஏன்னா இந்த மரம் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 3 மீட்டர் அளவுக்கு வளரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த தன்மையை உண்டாக்குறது பார்த்தீங்கன்னா சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அதாவது 20-22 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இதோடைய டெம்பரேச்சர் இருக்கணும். அப்போ தான் மரம் வந்து ரொம்ப வைடாகவும் ரொம்ப ப்ராடாகவும் ரொம்ப லென்த்தாகவும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த மரத்தை நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டியில் வந்து நம்ம நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசத்தில் ரொம்ப ஹைட்டான மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெயின்போ ட்ரீயை அங்கே வச்சா கண்டிப்பாக வளரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மரம் இன்னொரு ஸ்பெஷல், நம்ம டெய்லி இந்த மரத்துலேருந்து வர ஒரு விஷயத்தை தான் நம்ம டெய்லி பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் செய்கிறதுக்கு இந்த மரத்துலேருந்து எடுக்கப்படுகிற பல்ப்வுட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா பல்ப்னா கூழ், இதிலேருந்து எடுக்கப்படுகிற இந்த மரத்துலேருந்து வர இந்த பார்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மூலியமாகத்தான் ஒயிட் பேப்பர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் பேப்பருக்கு முக்கியமான காரணம், அது ஒயிட் கலரில் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெயின்போ ட்ரீஸ். யூகாலிப்டஸ் டெக்லுப்டா அப்படிங்கிற ரெயின்போ ட்ரீயை பற்றி இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், உங்களுக்கு புதுமையாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேர்ட் ஆங்கிள் நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.